இன்றைக்கி நாங்கள் செய்ய இருக்கிறது வந்து மட்டன் கட்லட். அதுக்காக நான் மட்டன் கொஞ்சம் அரை கிலோ மட்டன் வெறும் தசை அதை வந்து அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு கிரைண்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து ஒரு மூண்டு உருளைக்கிழங்கு அதையும் அவிச்சு மசித்து வச்சுருக்கிறேன். அதுக்கு போடுறதுக்கு வந்து வெங்காயமும் மிளகாயும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கறிவேப்பிலை, அதுக்குள்ள இது மிளகுத்தூள், தேவையான உப்புத்தூள், இது வந்து முட்டையிட வெள்ளைக்கரு, இது தோச்சி எடுக்கிறதுக்காக முட்டையிட வெள்ளைக்கரு, அதோடைய மஞ்சள் கருவை பிரிம்பா எடுத்து வச்சுருக்கேன். அதை என்ன செய்யறேன்னு பிறகு சொல்கிறேன். மற்றது இது வந்து ரஸ்க் தூள், ரஸ்க் தூள் அது பிறட்டுறதுக்காக. மற்றது இது தேவை வந்து தேவையான எண்ணெய். இப்போ இந்த மட்டனோட இந்த மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு அதோட வெட்டி கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும், இது நான் ரெண்டு வெங்காயமும் அஞ்சு பச்சை மிளகாயும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், இது வந்து கறிவேப்பிலை, உப்பு, உப்பு தேவையான அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. தேவையான சில பேருக்கு கொஞ்சம் கூட போட்டால் தான் ஓகேயாக இருக்கும். அவிய உடைகளையும் போட்டுருக்கேன் உப்பு. இதுக்குள்ள மிளகுத்தூள், மிளகுத்தூள் வந்து மட்டனுக்கு கொஞ்சம் கூட பாவிக்கலாம். முதலையும் சொல்லியிருக்கிறேன், இந்த மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் செமிக்கிற தன்மையை கொடுக்கும், அதால் மிளகுத்தூள் கொஞ்சம் கூட. மற்ற இந்த வெள்ளைக்கருவை பிரித்து மஞ்சள் கருவை எடுத்து வச்ச நாங்கள் அதையும் இதுக்குள்ளேயே விடுவோம். இதெல்லாம் நல்லா சேரத்துக்குன்னு உப்பும் நல்லா சேரத்துக்குன்னு இது எல்லாத்தையும் சேர்த்து இதை அப்படியே நல்லா சேர்த்து குழச்சி விட்டுட்டு அதை நாங்கள் இதை சின்ன சின்ன உருண்டையாக குடிக்கணும். ரைட், இது இப்போ நல்லா கிளந்தாச்சுது. இது அவிச்ச மட்டும்தானே, அதால் பரவாயில்ல, வாயில் வச்சு பார்க்கலாம் உப்பு காணுமோ காணாதோ. உண்டு உப்பு கொஞ்சம் கூட தேவைப்படுறாக்கள் போட்டுக்கொடுங்க, என்ன எனக்கு இது போதும். ரைட், இது இப்போ பிடிக்கத்தக்கன வந்துட்டது. ஓகே, இதை இனி நாங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிப்போம். இப்போ இதை நாங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிப்போம். பிடிச்சி ஒரு ஷேப்பு கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன ஷேப் இருக்கோமென்றாலும் அந்த ஷேப்பில் செய்யுங்க. இதை இப்போ நான் இந்த வெள்ளைக்கருவில் நினைக்கிறேன். ஓகே, இது பிறகு திருப்பி இந்த ரஸ்தூள் இருக்கல்லோ அதில் இதை பிரட்டவும், நல்லா பிரட்டி எடுங்க. இந்த என்ன இந்த முட்டை உள்ளக்கரை வந்து அதை இழுத்து எடுக்கும், அப்போ நான் கொஞ்சம் நல்லா பிரட்டி எடுத்துட்டு ஓகே இப்படி ஒரே சைஸில் இந்த உருண்டையெல்லாம் பிடிச்சிடுங்க. கொஞ்சம் அதை உருண்டையாக இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு தட்டி ஒரு ஷேப்பு கொண்டாந்தீங்களன்னா அது அந்த பொரியிற இது வந்து கூட இருக்கும், அதுக்காக தான் அதை தட்டி விடுறது.
கட்லட் எல்லோரும் சாப்பிடுவீங்க. ஆனால் நிறைய நிறைய இதில் கட்லட் செய்யலாம். இந்த கட்லட் வந்து கொஞ்சம் குறைவாக தான் செய்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அதேமாதிரி மீன் கட்லட் தான் நிறைய பேரும் செய்கிறது. அதையும் அதுவும் நான் ஒரு நாளை செய்து காட்டுறோம். மீன் கட்லட்டும் செய்து சாப்பிடுங்க. அதோட கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் தெரியும். கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் பிடிச்சி எல்லாம் பாஸ்கில் எல்லாம் துவச்சி வச்சுருக்குது. சரியாக அரை கிலோவுக்கு 30 கட்லட் வந்துருக்கு. அரை கிலோ மட்டும் 3 உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, உப்பு மற்றது மிளகுத்தூள், கறிவேப்பில இவ்வளவும் போட்டு இதை செய்திருக்கிறோம். இனி இதை பொறிச்சு எடுப்போமா. இதில் எண்ணெயை விடுறேன். பேன் இருந்தால் கொஞ்சம் அது பொறிக்கிறதுக்கு ஈஸி, அதான் தாய்ச்சி வைக்கல. எண்ணெயை கொஞ்சம் கூடவே விடுங்க, கொஞ்சம் கூட விட்டால் தான் அது நல்லா பொறிஞ்சு வரும். இது எண்ணெய் இழுக்காது. எண்ணெய் கொதிக்கட்டும். இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டது நல்லா. நிறைய நேரம் பொரிய தேவையில்லை, ஏன்னா உள்ளுக்குள்ளே எல்லாமே அவிச்சு தான் போட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த ரஸ்தூள் வந்து அப்போ வந்து பொரிஞ்சிடும். அது பொரிஞ்சால் ஓகே, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அது எல்லாம் சேர்ந்தே பொரிஞ்சிடும். இந்த எண்ணெய் ஹீட்டுக்கு திருப்பேட்டில் கொஞ்சம் கவனமாக வச்சுருக்குதான் சரி. இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டுது. நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் பொன்னிறமாக இருக்குது. இனி இதை இறக்கி எடுப்போம்.